தலைநகர் டெல்லியில் சுமார் 1000 கோடி செலவில் நவீன வசதிகளுடன் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை ஒன்றிய பாஜக அரசு கட்டியிருக்கிறது. சுதந்திர இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயித்த பழைய நாடாளுமன்ற கட்டிடம் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஜனநாயகத்தின் கோயிலாக கருதப்படும் அதன் வரலாற்றை பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் நிர்வாக வசதிக்காக அந்த காலத்திற்கு ஏற்ப பிரம்மாண்டமான கட்டிடங்களை எழுப்பினர். 1920ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைநகரை கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்ற திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கட்டிடக்கலை வல்லுநர்கள் சர் எட்வின் லூத்தியன்ஸ் மற்றும் சர் எர்பர்ட் பேக்கர் ஆகியோரிடம் புதிய தலைநகர் வடிவமைப்பு பணி ஒப்படைக்கப்பட்டது. ரைசினா ஹில்ஸ் பகுதியில் பிரிட்டிஷ் ஆட்சியின் புதிய தலைநகரான புது டெல்லியை வைஸ்ராயின் வீடு என அழைக்கப்படும் ராஷ்டிரபதி பவன், நார்த் பிளாக் மற்றும் சவுத் பிளாக் ஆகியவை மையப்பகுதிகளுடன் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. 1921 அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் வேகமெடுத்தன. 1927 அனைத்து பணிகளும் நிறைவு பெற்ற நிலையில் ஜனவரி 18ஆம் தேதி நாடாளுமன்ற கட்டடத்தை அப்போது வைஸ்ராயாக இருந்த இர்வின் பிரபு திறந்து வைத்தார். வசீகரமான வட்ட வடிவ கட்டமைப்பு, மேற்கூரையை தாங்கும் 144 கலைநயமிக்க தூண்கள், இளவரசர்கள் அறை, 560 விட்டம் என 6 ஏக்கர் பரப்பளவை கொண்டது பழைய நாடாளுமன்ற கட்டிடம். வேறு எந்த நாட்டிலும் இத்தகைய பிரம்மாண்ட நாடாளுமன்ற கட்டிடம் இல்லை என உலக அளவில் அப்போது பேசப்பட்டது. 1 வாரம் திறப்பு விழா நிகழ்ச்சிகள் களைகட்ட நாடாளுமன்ற முதல் கூட்டம் வைஸ்ராய் இர்வின் பிரபு தலைமையில் பிரம்மாண்டமாய் நடைபெற்றது. காந்தியடிகள் முன்னெடுத்த தொடர் போராட்டங்கள் காரணமாக 26 ஆண்டுகள் கழித்து இந்த கட்டிடம் சுதந்திர இந்தியாவின் விடியலை சுவாசித்தது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு சுதந்திரம் பெற்ற நிலையில் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆற்றிய விதியோடு ஒரு ஒப்பந்தம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க உரை நாடாளுமன்றத்தில் ஒலித்து இந்தியாவின் ஜனநாயகத்தை பறைசாற்றியது. வலிமை மிக்க இந்தியாவை கட்டமைக்க ஏராளமான சட்டங்கள், காலத்திற்கு ஏற்ப திருத்தங்கள் என பழைய நாடாளுமன்றத்தின் வரலாறு காலத்தின் கண்ணாடியாக திகழ்கிறது. இந்தியாவின் ஜனநாயக கோயிலாக அழைக்கப்படும் பழைய நாடாளுமன்ற கட்டிடம் ஆங்கில ஏகாதிபத்திய ஆட்சியின் சாட்சியாகவும், சுதந்திரத்திற்காக பகவத் சிங், பதுகேஸ்வர் தத் ஆகியோரால் வீசப்பட்ட குண்டுகளின் சத்தத்தை கேட்ட இடமாகவும் உள்ளது. நவீன இந்தியாவின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நாடாளுமன்றத்தின் பங்கு இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. சுமார் 100 ஆண்டுகால கம்பீரத்துடன் சுதந்திர இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய சாட்சியாக பழைய நாடாளுமன்ற கட்டிடம் மக்களின் மனதில் என்றும் நிறைந்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.